இளம் வயதில் விவசாயம் செய்ய ஆரம்பித்த தரணி இன்று தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி குறைந்த லாபம் அதிக விற்பனை என்ற சாதனையை ஏற்படுத்தியிருக்கிறார். கடலை எண்ணெய் விலையில் சந்தையுடன் போட்டி போட்டு வாங்குவோருக்கு கட்டுப்படியான விலையில் லாபத்துடன் விற்பனை செய்து வருகிறார் தரணி வேந்தன். புண்ணாக்கு விற்பனையில் கிடைக்கும் லாபம் போதுமானது என்கிறார். இந்த மரச்சக்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரு தெருக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து காட்டு வகை மரத்தில் பண்ணது, இது உலக்கையும் மரமும் சரி. இதில் வந்து செக்காடும்போது எண்ணெய் அதிகமான சூடு ஏறதில்லை. அதில் எண்ணெயில் என்னென்ன விட்டமின்ஸும் மினரல்ஸ் இருக்கோ ஸோ அது எல்லாமே அதில் இருக்குது. இந்த மரச்சக்கு மூலம் அது அப்படியே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த சீசனில் வந்து எல்லாருமே வேர்க்கடலை மட்டும்தான் போடுவாங்க. வேர்க்கடலோட ஊடு போயிட ஒரு நாலஞ்சு உளுந்து காராமடி வந்து போடுவாங்க. அதிகபட்சம் வேர்க்கடலை தான் இருக்கும். ஸோ அந்த வேர்க்கடலை வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது, ஒரு 4 மாதம் 5 மாதம் வச்சுக்கலாம். இதை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, உற்பத்தி அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறபோது இப்படி எண்ணெயை ஆக்கி இதை கொடுத்தோம்னா நல்ல விலைக்கு கொடுக்கலாம், இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மாதம் வச்சு கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாடல் பண்ணால் தான் ஒரு விவசாயி ஒரு பொருளை உற்பத்தியோடு நிறுத்தாமல் அதை வேல்யூ ஆடட் பண்ணி அதை டைரெக்டாக கஸ்டமருக்கு கொடுத்தா அது ஒரு லாபகரமான தொழிலாக பண்ணலாம். இது வந்து கொத்து கடைன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு வெரைட்டிஸு. இது வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த உடஞ்சி போடுந்து, பொட்டாக்குறது, உருட்டு பயிராக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி 4-5 வெரைட்டிஸாக பிரித்து அது ஒவ்வொன்றும் ஒரு விலைக்கு விற்றுட்ருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணாமல் இதில் இருக்க சொத்தையும் அந்த கல்லும் அந்த ஜஸ்ட்டு மட்டும் பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக செக்கில் போடுறோம். வேறு எந்த ப்ராசஸ் எது இல்லாமல் எந்த மிக்சிங் இல்லாமல் நேரடியாக செக்குக்கு போடுறோம். இந்த செக்கு பற்றி சொல்லணும்னா இது வந்து அந்த காலத்தில் மாட்டின் மூலம் ஓட்டினாங்க. அதாவது ஒரு மாடு சுற்றி வரணும்னா 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் ஒரு ரவுண்டு சுற்றி வரணும். ஆனால் இது வந்து 1.5 நிமிஷத்துக்குள்ள சுற்றி கொஞ்சம் வேகம் இன்க்ரீஸ் பண்ணி மோட்டர் மூலம் பண்ணுறாங்க. மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ எப்படி பண்ணாங்களோ அதேமாரி அந்த காட்டு வகை மரம் தான், மேலேயும் அந்த வகை மரம் தான். ஸோ இதில் வந்து இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்குதுன்னா ஓஸ் வந்துடுது கீழே. ஸோ அது இல்லாமல் இப்போ ஒரு எண்ணெய் வந்து கரெக்டாக அதுலேருந்து பிரிஞ்சு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகணும். அப்படி பிரிஞ்சு உள்ளவே தெளியணும் எண்ணெய். ஸோ அப்படி தெளிஞ்சாதான் அது ஒரு நல்ல ப்ராசஸில் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஓஸ் வச்சதுனால அது வந்து ஒரு 20 மினிட்ஸில் எடுத்துடுறாங்க. ஸோ அந்த எண்ணெய் வந்ததில்ல, ஒரு 1/2 மணி நேரத்தில் எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டு அந்த அதில் இருக்கிற எண்ணெய் எடுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்ததுனால முழுமையான ப்ராசஸிங் ஆகலை. இந்த மாதிரி பண்ணுறதுனால இதில் வந்து ஓஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதாவது ஒரு 1/2 ஹவர் இல்லை 35 நிமிஷம் 40 நிமிஷம் இதிலே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு எண்ணெய். ஸோ அப்படி ஆகும்போது இந்த நல்ல ஒரு தெளிவாக பிரிஞ்சு வந்துடும். புண்ணாக்குலேருந்து எண்ணெய் கரெக்டாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அப்படி வரதுனால அது வரது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாள் சன்லைட்டை வச்சு தெளிய வைக்கணும். ஒரு 40 நிமிஷம் ஓட்டினதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்த எண்ணெயை பாருங்கள். இது நல்லா கோல்டு கலரில் வந்துச்சு. ஸ்மெல்லு நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சமைக்கும் போதே தெரிஞ்சிடும் இது வந்து எந்த மாதிரியான ப்ராசஸில் வருது, என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து என்னுடைய விவசாயம் கிட்ட இருந்து 70 ரூபா கிலோன்னு வாங்குகிறேன். 1 கிலோ 70 ரூபா அந்த மாதிரி கேட்டு வாங்குகிறேன். ஸோ வாங்கி வந்து குறைஞ்ச விலையெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அப்படி கொடுத்துட்ருக்கும்போது எனக்கு லாபம் வரணும்னா அது வந்து அந்த புண்ணாக்கில் தான் நான் வந்து அந்த லாபத்தை பார்த்தாக்கணும். என்ன கூட நான் எனக்கு முன்னப்பின் அஜிஸ் ஆகிடும். ஸோ புண்ணாக்கு வந்து எனக்கு லாபகரமாக அந்த புண்ணாக்கு விற்றுடணும். இப்படி அதை விற்றா தான் எனக்கு அந்த லாபம் ப்ராஃபிட் கிடைக்கும் எனக்கு.